எனக்கு பிசிஓடி இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, தைராய்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இதுக்கு இந்த மாத்திரை, இதுக்கு இந்த மாத்திரை, இதுக்கு இந்த மாத்திரை சாப்பிட்றேன் சொல்றது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. பிசிஓடி இல்லைன்னா இந்த பிசிஓஎஸ் அப்படின்னா என்ன? பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இல்லைன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி டிசார்டர். இந்த பிசிஓஎஸ் இந்த பிசிஓடி வரத்துக்கான ஜெனட்டிக் சான்சஸ் நிறைய இருக்கு. பிசிஓடி அப்படின்னு டிட்டர்மைன் பண்றவங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்க்கை முறையினால இது வருது. சரி, இந்த பிசிஓ இருக்க வேண்டிய நார்மல் டெஸ்டோஸ்டெரான் லெவலை விட அதிகமா டெஸ்டோஸ்டெரான் வர ஆரம்பிக்குது. இதனால அவங்களுக்கு என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வருது? கொஞ்சம் தாடியில முடி வருது, வாய்ஸ் கொஞ்சம் டீப்பா வருது, அண்ட் அவங்களோட ஃபேட் பேட்டர்ன் மாறுறது, அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஆண் மாதிரி ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிக்கும் போது இன்னும் பல சில உபாதைகள் கூடவே வருது. இவங்களோட சாப்பாடு சரியா அப்சார்ப் ஆகாம பிளட் சுகர் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இதனால இவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் ஆர் ஒரு சில பேர் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமா இருந்தா டயபெட்டிஸே வருது. அண்ட் இதுல இருந்து கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா இவங்க மெட்டபாலிசம் கொஞ்சம் கொஞ்சமா ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சு இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனையும் வருது. பிசிஓடி ஒரு சின்ன ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இது பலவிதமான பிரச்சனையில கொண்டு போய்விடுது. ஒரு பெண்ணோட வாழ்க்கையே முடக்கி போட்டுருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை பிரிவெண்டும் பண்ண முடியும். அண்ட் இஃப் இன் கேஸ் உங்கள்ட்ட இருந்தது இந்த பிரச்சனை அப்படின்னா அதுல இருந்து தீர்வும் காண முடியும். அண்ட் தம்பிங்களா, இது ஒன்லி லேடிஸ் அப்படின்னு நினைச்சிட்டு கட் பண்ணாதீங்க. இதுல உங்களுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸும் பிசிஓடி ஸ்பெசிபிக் டிப்ஸ் தவிர இந்த நம்ம இந்த டயபெட்டிஸ்னு பார்த்தோம், ஃபேட் லாஸ் பத்தி பார்க்க போறோம், அண்ட் மற்ற விஷயத்துக்கெல்லாம் டிப்ஸும் கிடைக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமா ஃபிட்னஸ் அப்படின்றது ஒரு தாய் உங்களுக்கு உணவு ஊட்டி உங்களை வளர்த்ததுனால தான் நீங்க ஆணா இருக்கீங்க. உங்களோட குடும்பத்துல உங்களோட தாயோ சகோதரியோ இல்ல நண்பியோ யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா யூ பிகம் அ வெரி குட் சிட்டிசன், ஃப்ரெண்ட் அண்ட் அ ஃபேமிலி மெம்பர். இப்போ இந்த பிசிஓடி அப்படின்ற வரும்போது சரி ஒரு டாக்டர் கிட்டக்க போறாங்க, குழந்தை இன்மை அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு எனக்கு குழந்தையே ஃபார்ம் ஆக மாட்டேன் டாக்டர் அப்படின்னு போகும்போது வயிற்ற ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது மா உன்னோட ஓவரி மேல கட்டி இருக்கு, அதனால தான் உனக்கு பேபி ஃபார்ம் ஆகல. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்குற அட்வைஸ் வெயிட்டை குறைச்சிருங்க. ரெண்டாவது பீரியட்ஸ் சரியா வரலை அப்படின்னும் போது ப்ரோஜெஸ்ட்ரான் ரிலேட்டட் ஹார்மோனல் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஹார்மோனல் மெடிசன்ஸ்ல வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற weight gain. இது ஏன் கொடுக்கறாங்க அப்படின்னா ரெகுலரா பீரியட்ஸ் வராதப்போ பெண்களுக்கு அந்த குழந்தை பெறும் அந்த தன்மை அப்படின்றது ரொம்ப குறைஞ்சு போயிடுமோ அப்படின்ற அந்த ஒரு பிரிகாஷனுக்காக டாக்டர் கொடுக்கறாங்க. அண்ட் மந்த்லி பீரியட்ஸ் வரும்போது இந்த பேஷண்ட்டுக்கும் கொஞ்சம் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கற அட்வைஸ் என்ன அப்படின்னா weight-ஐ குறைங்க. அர்த்தம் என்ன? அவங்களோட ஃபேட்டை குறைங்க அப்படின்னு. இந்த சிஸ்ட் வந்ததுக்கு காரணமே அவங்களோட வாழ்க்கையில சரியான தூக்கம் ரெஸ்ட் இல்லை, அவங்களோட உணவுல ப்ராசஸ் ஐட்டம்ஸ் அண்ட் உடம்புக்கு தேவையில்லாத பல உணவுகளை அவங்க சாப்பிடுறாங்க அப்படின்றத தாண்டி அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல்ஸும் அவங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ற அளவுக்கு இல்லை அப்படின்ற இந்த மூணு காரணத்தினால இந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆவறது ரொம்ப வேகமா நடக்குது. அதை தீர்க்கணும் அப்படின்னா weight-ஐ குறைக்கிறது சொல்யூஷன். weight-ஐ குறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், உணவு திட்டத்தை சரி பண்ணணும், தூக்கத்தையும் சரி பண்ணணும். டாக்டர் சொல்லிட்டாங்க, அடுத்து என்ன பண்றாங்க லேடிஸ்? வாக்கிங் போறாங்க, வாக்கிங் போறாங்க, வாக்கிங் போறாங்க, weight-உம் குறைய மாட்டேங்குது, ஃபேட்டும் ஏறிக்கிட்டே போகுது. இப்போ இவங்க இந்த PCOD வரும்போது இந்த weight gain hormonal changes-ஓட என்ன நடக்குது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று வருது. இன்சுலின் அப்படின்றது உங்களோட ஊட்டச்சத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஒரு செல்லா கதவை தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. இந்த போஸ்ட்மேன் வந்து ரெகுலரா போய் கதவை தட்டும் போது செல்ஸ்ல ஆல்ரெடி எனர்ஜி இருக்கும்போது எனக்கு வேணாம்ப்பா எனக்கு வேணாம்ப்பான்னு கதவை மூடி மூடி இந்த போஸ்ட்மேனை சுத்த விட்டுறாரு. அப்ப இந்த போஸ்ட்மேன் என்ன பண்றாரு? எவன் தட்டினா தரக்க மாட்டேன், நான் பாட்டு சைக்கிள்ல லெட்டர் வச்சுட்டு சுத்துறேன் அப்படின்னு சுத்த ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ உங்களோட செல்ஸுக்கு எனர்ஜி தேவை அப்படின்றப்போ இந்த போஸ்ட்மேன் இன்சுலின் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன்றாரு. எனர்ஜி கம்மியாவது, எனர்ஜி கம்மியா இருக்கும்போது என்ன பண்றோம்? திரும்ப சாப்பிடுறோம், 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 ஆனா எனர்ஜி வரமாட்டேங்குது. இது ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதுலயே கொஞ்ச நாள் வளர்த்துக்கிட்டு போனா அடுத்து டயபெட்டிஸும் வந்துடும். சொல்யூஷன் அப்படின்றத இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல ரெண்டு பார்ட்டா நம்ம வேலை செய்யணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைக்க கூடியவை
தேவை என்னென்ன. உணவு திட்டத்தில் ஒரு சில சேஞ்சஸை பண்ணால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது குறையும். உடற்பயிற்சியில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலதை செஞ்சால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்றது குறையும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இன்சுலின் ஸ்பைக், உணவு சாப்பிட்ட உடனே எந்த உணவு பொருள் நிறைய இன்சுலின் சுரக்க வைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராசஸ்ட் ஃபுட், சர்க்கரைகள், மாவு சத்து. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ராசஸ்ட் ஃபுட்டும் சர்க்கரையும் நமக்கு தேவையே இல்லை. இந்த சர்க்கரை அப்படின்ன உடனே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நல்லதில்லை. ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹெல்தி தான், ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் 150 கிராம்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ சுகர்ஸையும் ப்ராசஸ்ட் ஃபுட்டையும் கட் பண்ணிட்டோம்னா, அடுத்து மாவு சத்து, இதோட அளவையும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டு. ஒரு சில பேருக்கெல்லாம் ரொம்ப ரைஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம்னா அப்படியே மென்டல் ஆன மாதிரி ஆவாங்க. அந்த மாதிரி டோட்டலாக கட் பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், லஞ்சில் 1.5 கப் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா 1.5 கப் ரைஸை கம்மி பண்ணிட்டு அந்த இடத்துல வெஜிடபிள்ஸை இன்க்ளூட் பண்ணு. இந்த மாதிரி மாவு சத்தை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இன்சுலின் சுரக்கிற அளவு கம்மி ஆகுது. ஸோ உங்கள் பிளட் சுகர் ரைஸ் ஆகாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது. இந்த கண்ட்ரோல் ஆகும்போதே ரொம்ப நாள் வந்து இந்த செல்ஸை போய் கதவை தர அப்படின்னு இந்த போஸ்ட்மேன் தட்டுறது, அவரா போய் தட்டுறது கம்மி ஆகுது. இந்த செல்ஸில் எனர்ஜி கம்மி ஆகிறத இந்த செல்ஸ் உணர்றதுக்கு ஒரு டைம் வருது. செகண்ட் பார்ட், கார்டியோ அப்படின்றத விட உங்களோட மசில் கிளைகோஜன் அப்படின்றத காலி பண்ணுறது, அதாவது உங்கள் செல்களோட எனர்ஜியை காலி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். அதாவது வெயிட்ஸ் வச்சு உங்கள் மசில்ஸை ட்ரெயின் பண்ணுறது. ஐயோ நான் மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிடுவேனாப்பா. உங்களோட மசில்ஸ் அவ்வளோ வேகமாக பெருசாக போகிறதில்ல. அப்படி வேகமாக பெருசாச்சுன்னா ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருமே அர்னால்டு மாதிரி இப்படி தான் நடப்பாங்க. அப்படி நடக்க போகிறதில்ல. உங்களுக்கு இந்த மசிலில் இருக்கிற இந்த கிளைகோஜன் குறையும் போது கொஞ்சமாக உங்கள் மசில் ஸ்ட்ராங்காக போது கொஞ்சம் மசிலும் கெயின் ஆனாலும், அந்த கெயின் ஆகிறதும் உங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை தடுக்கிறதுக்கு தான் உதவி பண்ண. உணவில் ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டோம், உடற்பயிற்சியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை எஃபெக்டிவாக ரிவர்ஸ் பண்ணக்கூடிய உடற்பயிற்சியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பிளட் சுகர் லெவலும் கம்மியாகுது, அதே சமயம் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆகுது, அது ஃபேட்டாக குறைய போகுது. அது எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா, இன்சுலின் அப்படின்றது ஒரு ஸ்டோரேஜ் ஹார்மோன். இது எப்போ உங்கள் உடம்புல அதிகமாக ஸ்பைக் ஆகிட்டு இருக்கோ அப்போ உடம்பு ஸ்டோரேஜ் மோட்ல இருக்கும், அது தன்னோட எனர்ஜியை விட்டு கொடுக்காது. இப்போ அதை நவுத்திட்டோம், மசில் கிளைகோஜனையும் நம்ம காலி பண்ணுறோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கோட சேர்த்து கொஞ்சமாக கார்டியோ பயிற்சியும் செய்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 20-30 நிமிஷம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கும் 20-30 நிமிஷம் கார்டியோவும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம மாவுசத்தை கம்மி பண்ணியாச்சு, ஸோ உள்ளே போகிற எனர்ஜி கம்மி ஆகிடும். அண்ட் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சருக்கு பயிற்சியும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இதுலேருந்து கொஞ்சம் ஃபேட்டும் குறைய ஆரம்பிக்கும் போது உங்கள் உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இந்த உடல் எடை குறையும் போது இன்சுலினை கண்ட்ரோலில் வச்சிருக்கும் போது என்ன ஆகுது, உங்கள் ஓவரிஸ் மேலே இருக்கிற இந்த சிஸ்டோட அளவு கம்மியாகிக்கிட்டே வருது, பீரியட்ஸ் நார்மல் ஆகுது, பெண்கள் இந்த குழந்தை பெறும் தன்மையை கொஞ்சம் சான்சஸ் அதிகரிக்க ஆரம்பிக்குது. சிம்பிளான விஷயம். நிறைய பேர் பிசிஓடி அப்படின்னு ஒன்னே என்ன பண்றாங்க, டாக்டர் கொடுக்குற மாத்திரை அப்படின்றது, சர்டன் கேசஸ் டாக்டர் கொடுக்குற மாத்திரை முக்கியமா ஆயிடுது. ஆனா இதை ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, உடற்பயிற்சி டயட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே ரிசல்ட்ஸ் தெரியுது. அண்ட் இந்த ரிசல்ட்ஸை நல்லபடியா எஃபெக்டிவா வேகமா கிடைக்கணும் போது உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது 6-8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம். ஸ்லீப் சைக்கிளும் பெட்டர் ஆகும் போது இந்த ஒர்க் அவுட்ல இருந்தும் பெட்டரா ரிகவர் ஆக போறீங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும் கம்மி ஆகுது. ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி ஆகும் போது உங்களோட வெயிட் லாஸ் அதிகரிக்க கூடும்னு பல சயின்டிபிக் ரிசர்ச் இருக்கு. இந்த 3 விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்க பாசிபிளி உங்களோட பிசிஓடியை ரிவர்ஸ் பண்ணி குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க, பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் உங்க உடல் உபாதைகளால் இப்போ வந்து டயபெட்டிஸோட எட்ஜுக்கு போயாச்சு, தைராய்டோட ஃபங்க்ஷன் வந்து பேடாக ஆரம்பிச்சிருச்சுன்றவங்க அந்த கண்டிஷன் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணி திரும்ப ஒரு நார்மல் லைஃபுக்கே வரக்கூடிய ஈஸியான சான்ஸ் ஒன்று இருக்கு. வரும் முன் காப்போம். வந்திருந்தாலும் டாக்டர்ஸ் கொடுக்குற முக்கியமான ரெக்கமெண்டேஷன் இந்த வெயிட் லாஸ் அப்படின்றத அவங்க மீன் பண்ணுறது, ஃபேட்டை குறைச்சி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது. இதை செஞ்சீங்க அப்படின்னா பிசிஓடிக்கு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு நான் இந்த மாத்திரை எடுக்கிறேன், இதுக்கு நான் இந்த மாத்திரை எடுக்கிறேன் அப்படின்றத கேஷுவலாக மனசில் வலியோட, எனக்கு வலியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நடிக்கிறீங்க தெரியுமா, மற்றவங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்ட்டு, அந்த நடிக்கிறதுக்கும் தேவையில்லாமல் சந்தோஷமாக நீங்கள் வாழறதுக்கு ஒரு முக்கியமான டூல். இந்த வீடியோ பெண்கள் ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட சேனல்ல இதுதான் நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா, இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இமீடியட்டா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை பகிர்ந்துகிட்டாதான் இந்த சமுதாயத்துல சந்தோஷம் பெருகும். அடுத்த வீடியோ வரை, திஸ் இஸ் யோர்
Biglee over and out.